அந்த சுந்தரிய வேலைக்காரி வேலைக்காரின்னு சொல்லி கடைசில எல்லாரும் சேர்ந்து என்ன வேலைக்காரி ஆக்கிட்டீங்க. பெத்த புள்ளைய காணோம்னு சொல்லி உட்கார்ந்து ஒரு நிமிஷம் வருத்தப்பட முடியுதாங்க? எது எக்கேடு கெட்டு போனாலும் சரி, வந்தவளுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு. சரி விடு, கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஹலோ, யாரு நீங்க தானா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். இல்ல இல்ல, புரோக்கரை பத்தி பிரச்சனை இல்லை. அவருக்கு நம்ம பிளான் எதுவும் தெரியாது. அவர் வழக்கமான கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாரு. எனக்கு இதுல சுந்தரியால இது நடந்த மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். சரியா? ஹலோ அப்பா, நான் பாலு பேசுறேன்ப்பா. ஒண்ணு இல்லப்பா, உங்ககிட்ட சஞ்சய் ஏதோ அர்ஜென்டா பேசணுமா, அவனோட புது நம்பருக்கு கூப்பிட சொல்றான். ஹலோ அப்பா, ஹலோ அப்பா, ஹலோ. சரி, நான் வந்து பேசிக்கிறேன். நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன். சரியா? பேசுங்க. ஹலோ அப்பா, நான் பாலு பேசுறேன்ப்பா. அப்பா என்னப்பா ஆச்சு? ஒண்ணு இல்லப்பா, சொல்லு. அதான்ப்பா நான் வெளியே இருக்கேன், சஞ்சய் அவனோட புது நம்பருக்கு கூப்பிட சொன்னா, உடனே பேசுங்கப்பா. சரிப்பா, நான் பேசிக்கிறேன். சரிப்பா. எங்க சஞ்சய் இருக்கிற இடம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? என்கிட்ட எங்க மறைச்சிங்க? ஒவ்வொரு நிமிஷமும் நான் எப்படி எல்லாம் தவிச்சிட்டு இருக்கேன். அப்படி என்னங்க நான் பாவம் பண்ணேன்? எங்க என்ன இப்படி தவிக்க விட்டீங்க? ஏய், உனக்கு தெரிஞ்ச நீ வாய் வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டேன், அதனாலதான். நான் என்ன சின்ன குழந்தையா? இந்த மாதிரி இந்த விஷயத்துக்காக செய்யறேன்னு சொன்னா நான் புரிஞ்சுக்க போறேன். எனக்கு என் புள்ள நல்லா இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு முக்கியம். சரி, இப்ப அவன் எப்படி இருக்காங்க? நல்லபடியா இருக்கான், ஒன்னும் பயப்படாத. இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் வளரி தொலைச்சிடாத. அது எப்படிங்க நான் சொல்லுவேன்? ஏன் மேலேயே சந்தேகப்படுறீங்களா? லூசு மாதிரி பேசாத, இதுக்கு பேர் சந்தேகம் இல்ல. அப்சரா போலீஸ் கிலீஸ்னு ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான். நம்ம பையனுக்கு விசா ஏற்பாடுலாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 நாள் அவன் யாருக்கும் தெரியாம ஃபாரின் போயிடுவான். இப்ப சின்னதா இந்த விஷயம் லீக் அவுட் ஆனா கூட அவ்வளவுதான், அவ பாட்டுக்கு சரஸ்வதி அவனு ஆளுங்களை கூட்டு வந்து கலாட்டா பண்ணிடுவான். போலீஸ் பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்க, சஞ்சய் ஃபாரின் போகவே முடியாது. நீ சைலண்டா பையனை காணுன்னு அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா யாருக்குமே டவுட் வராது. சஞ்சய் காணாம போயிட்டான்னு சொல்லி நாமளும் தேடுற மாதிரியே தேடிட்டு இருப்போம். 1 வருஷம் 2 வருஷம் ஆனா கூட பரவாயில்ல, அவன் அங்கேயே இருக்கட்டும். கொஞ்ச நாளைக்கு மேல அப்சரா இங்க இருக்க மாட்டான். அவ போய் தொலைஞ்சதுக்கு அப்புறம் சஞ்சயை வர வச்சுக்கலாம். சரிங்க, நான் மூச்சு கூட விட மாட்டேன். அதுக்காக சஞ்சய் இருக்கானே நினைச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு சாதாரணமா இருந்துடாத, அவளுக்கு சந்தேகம் வந்துடும். இல்லைங்க, அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சிட்டு இருக்கேன். தபார், இதுல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. என்ன? இல்லைங்க, வராது. வராதுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. தபார், நான் நினைச்ச மாதிரியே சஞ்சய் ஃபாரின் போக போறான். அதே நேரத்துல அந்த களியும் சுந்தரியும் நொந்து நொந்து சாக போறாங்க. எங்க எதுக்குங்க மறுபடியும் அவங்க கூட போராடிட்டு விட்டு தொலைங்க? சஞ்சய் விஷயம் நல்லபடியா முடியுதான்னு மட்டும் பாருங்க. இங்க பார், உனக்கு எதுவும் தெரியாது. இந்த தடவை அவங்க தப்பிக்கவே முடியாது. அந்த கலிதீர்த்தம் அவளுக்கு சுந்தரி அவசர அவசரமா மாப்பிள பார்த்துட்டு இருக்கால. சரி, அந்த பொம்பளை இதுக்கு தனியா கஷ்டப்படணும்னு அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கேன். மாப்பிள மாதிரி ஒரு குடும்பத்தை செட்டப் பண்ணி அனுப்பி வச்சிருக்கேன். கலியை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே சுந்தரி அனுப்பி வச்சவங்க தான். மாப்பிள வீடுன்னு சொல்லி போறாங்கல்ல, அவங்க எல்லாருமே நான் சொல்றதை கேட்கறவங்க. இப்ப இருக்க 2 பேருக்குமே என்னமோ சுந்தரிய கலியுக கடவுள் மாதிரி அந்த களி பேசினால, இப்ப அவன் என்ன சொல்ல போறான்னு நானும் பாக்குறேன். என் கஷ்டத்தை அவங்க பார்த்து முடிச்சுட்டாங்கல்ல, இது நமக்கான டைம். அவங்க கஷ்டப்படுறத நாம பாப்போம். हेलो नंदिनी। हाय श्याम, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். திடீர்னு உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்ல. அம்மா, உங்களுக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கமே இல்லன்னு சொன்னாங்களே. யார் சொன்னா? திவ்யா தான். ஆமாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே பெஸ்ட் ஸ்லீப்பிங் டோஸ்னா புக்ஸ் தான். எடுத்து புரட்டின உடனே தூக்கம் வந்துரும். அப்புறம் எதுக்குங்க நீ புக் ஷாப் வந்திருக்கீங்க? எங்க புக்ஸ்னா நீங்க படிக்கிறது மட்டும் தானா? ஆர்ட் சம்பந்தமா எவ்வளவோ புக்ஸ் இருக்கே. ஆனா உண்மையிலே நீங்க திவ்யா கொடுத்த பெயிண்டிங் சான்ஸே இல்லைங்க, சூப்பரா இருந்துச்சு. அன்னைக்கே பாராட்டினேன், எல்லாரும் கிண்டல் பண்ணாங்களா, ஃப்ரீயா பேச முடியல. நீங்க வரையிறது காட் உங்களுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டுங்க. நீங்க ரொம்ப ஜாஸ்தியா சொல்றீங்க. ஐயோ ப்ராமிஸ் ஆங்க, மனசார பாராட்டுறேன். அப்படின்னா தேங்க்ஸ். பாராட்டுங்கிறது குழந்தையோட முத்த மாதிரி, கொடுத்தாலும் சந்தோஷம் வாங்கிட்டாலும் சந்தோஷம். நீங்க பேசுறது கூட உங்க பெயிண்டிங் மாதிரியே ரொம்ப அழகா இருக்குங்க. அப்போ நான் அழகா இல்லையா? என்னங்க பிரச்சனையில மாட்டி விடுறீங்க? புரியல. இல்ல அழகான பொண்ணுங்கனாலே பிரச்சனை தானே. அப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்க? ஏங்க அழகுன்னு நினைச்சு கூடாதா? அதென்னங்க அழகா இருக்கன்னு சொன்னா மட்டும் எல்லா பொண்ணுங்களும் இப்படி வைக்கப்படுறீங்க? அது சரி. அப்ப எத்தனை பொண்ணுங்க கிட்ட சொல்லிருக்கீங்க? ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க? நான் அந்த மாதிரி ஆளா இல்லைங்க. எந்த மாதிரி? தயவு செஞ்சு ஆள வரீங்களா? அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. சொல்லுங்க. நம்ம மீட் பண்ண விஷயத்த திவ்யா கிட்ட சொல்ல வேணாமே? ஏன்? இல்ல வேணாங்க ப்ளீஸ், எனக்காகங்க. சரி சொல்லல. தேங்க்ஸ்ங்க. பார்த்தது சொல்ல மாட்டேன், சொல்ல வேணாம் சொன்னதை சொல்லிடுறேன். ஐயோ என்னங்க நீங்க? பின்ன என்னங்க, திவ்யானுக்கு எவ்வளவு வருஷம் ஃப்ரெண்டு, அவகிட்ட நான் உண்மையா இருக்க வேணா? ஏங்க அப்ப நான் உங்க ஃப்ரெண்ட் இல்லையா? இல்ல. என்ன பாக்குறீங்க? ஃப்ரெண்ட் இல்ல, அதுக்கும் மேலன்னு சொல்ல வந்த. எனக்காக சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. நீங்க பைக்ல தானே வந்திருக்கீங்க? ஆமா. என்ன கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? ஷூர் பண்ணலாமே, வாங்க போலாம். தேங்க்ஸ். என்னங்க நீங்க போன் எடுக்கலன்னு ஷியாமன் எனக்கு போன் பண்ணாரு, கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. சரி. நட்ராஜ், அண்ணாச்சி கடை வரைக்கும் போய் மளிகை சீட்டு கொடுக்கணும், போயிட்டு வரியா? அப்புறமா போறமா. என்னாச்சு நட்ராஜ்? உன்னிலே மதி. இங்க பாரு, பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு, திரும்பவும் அதே நினைச்சிட்டு இருந்து என்ன பண்ண போற? எல்லாத்தையும் மறந்துட்டு வேலையை பாரு. நீ இப்படி இருக்கிறதுனால அம்மா நீ எதையும் மனசுல வச்சிட்டு இருக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பாரு. அம்மா கூட பரவாயில்ல, திவ்யாவை நினைச்சு பாரு, அவ மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காவது இதை இதோட விட்டுரு. ஆமாப்பா, நாம அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. இந்த திவ்யாவுக்கு தாலி பிரிச்சு போகணும், அதுல நம்ம எல்லாரும் ஒன்னா நிக்கணும்ல. இப்பவே நம்ம சண்டைக்காரங்க மாதிரி இருந்தா ஒருத்தர் முஞ்ச ஒருத்தர் எப்படிப்பா பாத்துக்கிறது? என்னப்பா ஏதாவது சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்படின்னா எப்போ இருக்கிற மாதிரி சாதாரணமா இருடா. அப்படிதான் மதி இருக்க. சரி மதி, தாலி பிரிச்சு கோக்குறத எப்ப வேணாலும் வச்சுக்கலாம்னு சம்பந்தி அம்மா சொன்னாங்க இல்லையா, அதுக்கு நல்ல நாள் எப்போன்னு பாக்கணுமேமா. மா ஃபங்க்ஷன் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம், அதை நல்லபடியா பண்ணுவோம். இந்த வீட்ல இட வசதி பத்தாது, புது வீட்டுக்கு போறோம்ல, அங்க வச்சு பண்ணிக்கலாம். புது வீடுன்னு சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது, அகிலன் தம்பி போன் பண்ணிச்சு, அந்த வீட்டு ஓனரு எப்போ பணம் தராங்களான்னு கேட்டாரா. நட்ராஜ், கம்பெனில கேக்குறேன்னு சொன்னியே, என்னப்பா ஆச்சு? அம்மா எம்டி ஃபாரின் டூருக்கு போயிருக்காரு, நேத்தே வந்திருக்கணும். ஒரு டூரா 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களாம், அடுத்த வாரம் தான் வருவாராம். அகிலண்ணே கிட்ட சொல்லி இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கொடுக்குறோன்னு பேச சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். குடி போறதுக்கு முன்னாடி எப்படி சொன்னா நல்லா இருக்காது. என் நகை இருக்குல்ல, அது அடமான வச்சு பணத்தை கொடுத்துடலாம். இல்ல மதி, எதுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் சொல்றத கேளு. இப்ப ஈவினிங் வேண்டாம், நாளை காலையில கொண்டு போய் அடகு வச்சிட்டு வா. ஏண்ணி, என் நகை அம்மா வீட்டுல சும்மா தானே இருக்கு, அதை அடமான வைக்கலாமே. இல்ல அதான் மதி நகை இருக்குல்ல திவ்யா, அப்புறம் எதுக்கு? அது என்னங்க, அண்ணி நகையை வைக்கலாம், ஏன் நகையை வைக்க கூடாதா? நீங்க வேண்டான்னு சொன்னா இந்த வீட்டு பிரச்சனையில எனக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி இருக்கு. என்ன ஒதுக்கி வைக்கிறீங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல் வருது, தெரியுமா? ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்ப நாளைக்கே நான் அம்மா வீட்டுக்கு போய் நகையை வாங்கிட்டு வரேன், அதுக்கு சரின்னு சொல்லுங்க. என்ன எதுவும் பேசாம இருக்கீங்க? அம்மா சரின்னு சொல்லுமா. சரிம்மா. வாங்க சார். என்னப்பா வீடெல்லாம் சௌரியமா இருக்கா? பிரமாதமா இருக்கு சார். இனிமே கல்யாணம் வரைக்கும் நீங்க தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க. சரிங்க சார். சார், இது உங்க கெஸ்ட் ஹவுஸா சார்? இதை விட நல்ல வீடு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய இருக்குமா, அதுல எப்படி உங்களெல்லாம் தங்க வைக்கிறது? இந்த வீட்டை நான் இன்டர்நெட்ல வாடகைக்கு புக் பண்ணியிருக்கேன். ஒரு மாச வாடகையை முன்னாடியே கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு மாசத்துக்கு இந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க. நீங்க அம்மா, நீங்க அப்பா, நீ பையன், நீ அக்கா. உங்களுக்கு பூர்வீகம் திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற கல்லிடைக்குறிச்சி. நீங்க 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கிருந்து சென்னைக்கு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு அங்க நிலபலம்லாம் இருக்கு, அதை உங்க பங்காளிகளாம் பராமரிச்சிட்டு இருக்காங்க. உங்க பையன் நார்வேல வேலை பார்க்கறான், நல்ல சம்பளம். இந்த மாதிரி தான் நீங்க எல்லார்கிட்டையும் சொல்லணும். என்ன நான் சொல்றது புரியுதா? சார், நாங்க நல்லா படிச்சிருக்கோம், நீங்க சொல்றது நல்லாவே புரியும். அப்புறம் நீங்க மூர்த்திங்கிற புரோக்கர் மூலமா விஷயம் கேள்விப்பட்டு பொண்ணு பார்க்க போறீங்க. சரி சார். சார், அவருக்கு எங்களை ஏற்கனவே தெரியுமா சார்? இதை பாருங்கம்மா, இப்பத்துல இருந்து ஒரு விஷயத்த மறக்கவே மறக்காதீங்க. நாம பண்றது டிராமான்னு நம்ம 5 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இதுல யார் வந்தாலும் அவங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது. சரியா? சரி, ஓகே சார். சரி சார். இந்தாமா, இதுதான் உங்க பையனோட ஒரிஜினல் ஜாதகம். ஓகே சார். இதோட காப்பியை தான் நீங்க கொடுத்ததை நான் புரோக்கர் கிட்ட கொடுத்து விட்டுருக்கேன். ஓகே சார். அது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துருச்சு. உங்களோட ரிலேஷன் ஒருத்தர் தான் புரோக்கர் கிட்ட உங்களை பத்தி ரொம்ப பெருசா சொல்லியிருக்காரு. புரியுது சார். ஓகே சார். இப்போ இந்த ஜாதகம் சுந்தரிங்கிறவங்க கையில தான் இருக்கு. அவங்க தான் பொண்ணுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நாளைக்கு அவங்களை நேர்ல போய் பாருங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அந்த அம்மா கிட்ட நல்ல பேரை வாங்கிக்கங்க. எப்படி இந்த சம்பந்தம் நடந்தே தீரணும்னு அந்த அம்மா அடம் பிடிக்கிற அளவுக்கு நீங்க பண்ணணும். சார், அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார், நாங்க சூப்பரா பண்ணிடுவோம் சார். அந்த அம்மா சரின்னு சொன்ன உடனே என் பையன் உடனே ஃபாரினுக்கு போனோம், கல்யாணத்தை இமிடியேட்டா பண்ணணும்னு சொல்லணும். எல்லாம் கூடி சரியா வந்த உடனே நீங்க தான் எல்லாமே, உங்களால தான் இந்த கல்யாணமேனு சுந்தரிய நீங்க பெருசா பில்டப் பண்ணணும். மற்றதெல்லாம் தானா நடக்கும். நீங்க கவலை விடுங்க சார், நாங்க எல்லாத்தையும் பக்காவா பண்ணிடுறோம். நீங்க மட்டும் இதை கரெக்டா முடிச்சிட்டீங்கன்னா பேசுனதுக்கு மேல இன்னொரு மடங்கையும் சேர்த்து தரேன், போதுமா? ஓகே சார். சரி, ஓகே சார். மற்ற விஷயம்லாம் பேசுறதுக்கு ராத்திரி நான் ஃபோன் பண்றேன். சரிங்க சார். ஓகே சார். அப்ப நான் கிளம்புறேன். வாங்க சார். நீங்க உள்ள போங்க, நான் சார் அனுப்பிடுறேன். சரிங்க. கொஞ்ச நேரம் படிச்சிட்டு தரேன். அப்படி என்னதான் இருக்கு இந்த புக்ல? இது என் தொழில் சம்பந்தமான புக் திவ்யா. அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கணும்ல. முதல்ல இந்த பாலை குடிங்க. குடிங்க. தொழில மட்டும் தான் அப்டேட் பண்ணிக்குவீங்க. பொண்டாட்டியை பத்தி? என்ன திவ்யா? நான் நல்லா பாத்துக்கலையா? உடனே அவட சீரியஸ் எல்லாம் போய்டாதீங்க. சும்மா ஜாலியா அப்பப்ப பொண்டாட்டி கூட சண்டை போட்டு. எதுக்கு சண்டை போடணும்? சமாதானப்படுத்துறதுக்கு தான். நந்தா சண்டே ஓ நீ அப்படி வரியா? நான் சரியான டியூப்லைட்ல தெரியலையே. எங்க நான் காலையில போய் அம்மா கிட்ட நகையை வாங்கி அப்படியே அடமான வச்சு பணம் வாங்கிட்டு வந்துட்டுமா? என்னங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல திவ்யா, திரும்பவும் வேணா நல்லா யோசிக்கலான்னு தான். என்னங்க நீங்க அது நமக்கு என்ன தந்தது? அப்படியே பேங்க் மேட்டரையும் பேசி எப்ப ஷூரிட்டி கழுத்து போடுறீங்கன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். இல்ல திவ்யா, ஒரே சமயத்துல இவ்வளவு ஆப்ளிகேஷனோட போகணுமா? ஏங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க, அதான் சொன்னேன். என்னங்க நீங்க அவங்க உங்க மாமியார், அவங்க கிட்ட எதையுமே உரிமையோட சண்டை போட்டு வாங்குற ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு. என்னங்க இருக்கா இல்லையா சொல்லுங்க. அதுக்கு சொல்லு திவ்யா, இப்பதான் உங்க அண்ணனோட சண்டை வந்து எப்படியும் உங்க அம்மா என் மேல வருத்தமா தான் இருப்பாங்க. இது பாருங்க, உங்க மேல வருத்தப்பட்டா எங்க அம்மாவே எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவேன். அதனால இதெல்லாம் மைண்ட்ல ஏத்துக்காம ரிலாக்ஸ்டா இருங்க. அப்புறம் ஒரு விஷயம் கேட்கலாமா கூடாதான்னு தெரியல. இவ்வளவு நேரம் எனக்கு லெக்சர் எடுத்துட்டு திடீர்னு உனக்கு என்ன வந்துச்சு? புருஷன் கிட்ட எதையும் கேட்கலாம். இல்ல அது வந்து சும்மா கேளு திவ்யா. நாம ரெண்டு பேரும் தனியா ஏதாவது ஒரு ஊருக்கு சாரி திவ்யா. என்னங்க ஆச்சு? இல்ல கல்யாணம் ஆனதுமே உங்ககிட்ட ஹனிமூனுக்கு எங்க போலான்னு நான் கேட்டிருக்கணும். இப்ப நீயே கேக்குற மாதிரி வச்சிட்டல. என்னங்க நீங்க அதனால என்ன? சரி சொல்லு, எங்க போலாம்? எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க. பாண்டிச்சேரி அதான் உங்க விருப்பம்னு சொல்லிட்டேன்ல. உடனே நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். நம்ம சீக்கிரமே பாண்டிச்சேரி போறோம். பாலை குடிங்க. சரி சார், இந்த பாண்டிச்சேரியில இவ்வளவு நாள ரிசார்ட் வச்சு நடத்துறோம்னா சும்மா கிடையாது. போலீஸையும் சரி கட்டணும், ரவுடிங்களையும் சமாளிக்கணும். மாஸ்க் மாதிரி 4-5 முகம் வச்சிருக்கோம். யாருக்கு எந்த முகத்தை காட்டணுமோ அந்த முகத்தை காட்டுவோம். நீங்க கஸ்டமருங்கிறதுனால தான் உங்ககிட்ட இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கேன். மேனேஜரை பார்த்து பேசி பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க சார். என்ன சஞ்சய், மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சா? என்னடா நீ இவ்வளவு சென்சிட்டிவா இருக்க? கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சீச்சி இந்த பழம் புளிக்கணும் போய்கிட்டே இருக்கணும். தேவையில்லாமலாம் டென்ஷன் ஆகக்கூடாது. டேய், திவ்யாலாம் ஒரு ஆளு. அவ கிடைக்கலன்னு ஃபீல் பண்றேன்னு நினைச்சியா? தேவதையாவே இருந்தா கூட பொண்ணுங்க விஷயத்துல கரெக்டா இருப்பா. நான் மிஸ் ஆனது அப்சரப்ட மட்டும் தான். திவ்யா எனக்கு கிடைக்கலங்கிற வருத்தம்லாம் இல்ல. அசிங்கமா அந்த நட்ராஜ் பையிட்ட தோத்து போயிட்டவன் தான். அவன்லாம் என் முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லாதவன்டா. திடீர் மாப்பிள்ளை ஏன் இடத்துல உட்காந்து தாலி கட்டுறான்னா அவன் என்ன எனக்கு ரீப்ளேஸ் பண்ணா? அவன் ஒரு குடிகாரன்டா. குடிச்சிட்டு அவன் பண்ண அடுமை நெட்லயே வந்துச்சுடா. அவன் ஒரு பொறுக்கி. என் அளவு படிச்சவனா என்ன? மக்கு சாம்பிராணிடா அவன். எப்படிடா பாலு, எந்த விதத்துல அவன் எனக்கு சரியா இருப்பான்? டேய் விட்ரா, திவ்யா மேலதான் உனக்கு எந்த கிரேஸும் இல்லைன்றல்ல, அப்புறம் என்ன? அவன் இல்லனா கூட வேற எவனோ ஒருத்த அவளை கல்யாணம் பண்ணிக்க தான போறான். அது யாரோ ஒருத்தனா இருந்தா பிரச்சனை இல்ல. அது நடராஜ்ங்கறது தான் பொறுத்துக்கவே முடியல. நான் இருக்க வேண்டிய இடத்துல சீ சொன்னால கேவலமா இருக்கு. அத்தனை பேத்துக்கு முன்னாடி என் சட்டையை பிடிச்சு போலீஸ் இழுத்துட்டு போச்சு. அதை விட அவன் திவ்யா கழுத்துல தாலி கட்டிட்டான்னு கேட்கறதுக்கு தான் அதிகமா இருந்துச்சு. ஏன் கண்ணு முன்னாடி ரெண்டு பேரும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் மூஞ்சில துப்பிட்டு கைத்தட்டி சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு.